வெல்கம் டு அனலி கிச்சன். நான் கவிதா பேசுகிறேன். இந்த வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் பருப்பு வந்து சேர்த்துருக்கிறேன். இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது, ப்ரோட்டீன் ரிச் அடை. இது வந்து இந்த அடையோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, வெளியில் வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், அதே சமயம் நீங்கள் சாப்பிடும்போது அந்த சாஃப்ட்னஸும் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த அடை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த அடைக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், ப்ளீஸ் அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரிசி 1/2 கப்பு, நார்மலாக சாதத்துக்கு யூஸ் பண்ணுற அரிசி. கடலைப்பருப்பு 1/2 கப்பு, பாசிப்பருப்பு 1/4 கப்பு, பானம் இல்லை கொள்ளுன்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து 1/4 கப்பு, கொண்டக்கடலை 1/4 கப்பு, பெரும்பயிறு 1/4 கப்பு, ஒயிட் பீன்ஸ் இது வந்து கிடைக்குன்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டா போட தேவையில்லை, பச்சை பயிறு 1/4 கப்பு, கிரீன் பீன்ஸ் வந்து 1/4 கப். இப்போ இந்த பருப்பு அரிசியையும் தண்ணி ஊற்றி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அரிசியும் பருப்பும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அரிசி பருப்பு கூட ஒரு 1/2 டீஸ்பூன் நல்ல மிளகு போ சேர்த்துக்கோங்க. 2 வத்தல் மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூட 1 துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா கறிவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தோசை மாவு மாதிரி ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் பிறுபிறுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடையோட மாவு வந்து ரொம்ப நைஸாக இல்லை, கொஞ்சம் பிறுபிறுன்னு தான் இருக்குது. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது கூட 1 வெங்காயம், 1 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே கறிவேப்பிலையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடை மாவு இந்த பதத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தோசை மாவு மாதிரி தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்க மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து அடையை ஊற்றி எடுத்துடலாம். ஏற்கனவே நான் கல்லில் சுட வச்சிட்டேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிறேன். நல்லெண்ணெய் தான் இந்த அடைக்கு நல்லாயிருக்கும், அதனால் நல்லெண்ணெயை யூஸ் பண்ணுங்கள். இப்போ அடை மாவை நல்லா கலக்கிட்டு தோசைக்கல்ல ஊற்றி எடுத்துடலாம். எப்போவுமே அடை சுடும் போது கலக்கி சுடுங்க, இந்த மாதிரி விரிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இது மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கீழ்ப்பக்கம் வெந்த உடனே இந்த அடையை திருப்பி போட்டுட்டு மறுபடியும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். திருப்பி போட்டுடலாம். இது மேலே மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடை வெந்துடுச்சு, இதை எடுத்துடலாம். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இன்னொரு அடையும் அதே மாதிரி ஊற்றி காமிக்கிறேன். முதல்ல எண்ணெய் தடவிக்கோங்க, மாவை நல்லா கலக்கிட்டு ஊட்டிட்டு நல்லா விரிச்சு விட்டுக்கோங்க.
சூப்பரான அடை வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த அடை வந்து உங்களுக்கு மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளாடி வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், நீங்கள் சாப்பிடும் போதே அது தெரியும். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ஹெல்த்தி ப்ரோட்டீன் ரிச் அடை. ஏன்னா நம்ம இதில் வந்து ஒரு 9 வகையான பருப்பு சேர்த்துருக்குறோம், அதனால இது வந்து ரொம்ப உடம்புக்கும் நல்லது, ரொம்ப ஈஸியாக பண்ணிடவும் செய்யலாம். இந்த அடை கூட நீங்கள் இந்த பிறுபிறு துவையல் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த துவையலும் ஒன்றுமே இல்லைங்க, தேங்காய், பச்சை மிளகு, பூண்டு, உப்பு இவ்வளோ சேர்த்து நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா இந்த பிறுபிறு துவையல் வந்து ரெடி ஆயிடும். இல்லாட்டி இந்த அடையை நார்மலாக நம்ம அரைக்கிற தேங்காய் துவையல், அவியல் இது கூடயும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலில் புதுசாக பார்க்குறவங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். இன்னொரு வித்தியாசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.